இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை ஆமனுக்கு சாகுபடி செய்ய உள்ள விவசாயிகள் செடியில் சத்து பற்றாக்குறை ஏற்படாமல் நல்ல மகசூலை பெற ஏக்கருக்கு ஆமனுக்கு நுண்ணூட்டக் கலவை இரவைக்கு ஆறு கிலோவும் மானாவாரிக்கு நான்கு கிலோவையும் ஒன்றுக்கு பத்து என்ற அளவில் மட்கிய தொழு உரத்துடன் கலந்து மிதமான நீர் தெளித்து ஊட்டமேற்றி விதைக்கும் போது அடியுரமாக இட வேண்டும் தற்போது மஞ்சள் சாகுபடி செய்யவுள்ள விவசாயிகள் அதிக மகசூல் பெற பேரூட்ட சத்துக்களுடன் ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ துத்தநாக சல்பேட் மற்றும் நாற்பது கிலோ இரும்பு சல்பேட்டை அறுபது கிலோ மட்கிய குப்பையுடன் கலந்து ஊட்டமேற்றி அடியுரமாக இட வேண்டும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஆழ்கூளம் முறையில் வளர்க்கப்படும் நாட்டு கோழிகளில் அதிகம் இரத்த கழிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது இரத்த கழிச்சல் நோய் ஏற்படாமல் தடுக்க ஆழ்குளம் சுத்தமாகவும் ஈரப்பதம் இல்லாமலும் சுத்தமான குடிநீர் கோழிகளுக்கு கிடைக்குமாறு செய்ய வேண்டும் மேலும் கோழிகளுக்கு சரிவிகித சமச்சீர் தீவனம் தாதுப்பு மற்றும் விட்டமின் முறையாக கொடுக்க வேண்டும் இரத்த கழிச்சல் நோயானது நோய் வாய்ப்பட்ட ஒரு கோழியிலிருந்து மற்ற கோழிகளுக்கு எளிதாக பரவக்கூடியது அதனால் நோயிற்றுக் கோழிகளை மற்ற கோழிகளிடமிருந்து பிரித்து வைக்க வேண்டும் இரத்த கழிச்சல் வராமல் தடுக்க கொட்டகையை அவ்வப்போது கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் மழைக்காலங்களில் சுண்ணாம்புத்தூள் கொண்டு ஆழ்குளத்தின் ஈரப்பதத்தினை குறைப்பதன் மூலம் உரை மூட்டையை செயலிழக்க செய்யலாம் நாட்டு கோழிகளில் இரத்த கழிச்சலை கட்டுப்படுத்த உதவும் ஹலிகை மருத்துவ முறைகள் நூறு கோழி குஞ்சுகளுக்கு வெந்தயம் இருபத்தைந்து கிராம் சோற்று கற்றாழை இருநூற்று ஐம்பது கிராம் அரைத்து தண்ணீரில் கலந்து மூன்று முதல் ஐந்து நாட்கள் கொடுக்கவும் தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் வேலி மசால் தீவன பயிர்களில் ஒன்றான வேலி மசால் பயிரை எல்லா வகை மண்ணிலும் ஆண்டு முழுவதும் பயிரிடலாம் நிலத்தை இரண்டு முறை உழுது பண்படுத்தி ஐம்பது சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்கள் அமைக்க வேண்டும் எக்டருக்கு இருபத்தைந்து டன் தொழு உரம் இருபத்தைந்து கிலோ தழைச்சத்து நாற்பது கிலோ மணிச்சத்து மற்றும் இருபது கிலோ சாம்பல் சத்து உரங்களை அடியூரமாக இட வேண்டும் எக்டருக்கு இருபது கிலோ விதைகளை அளவாக எடுத்து ஐம்பது சென்டிமீட்டர் இடைவெளியில் தொடர்ச்சியாக விதைக்க வேண்டும் மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து வாரம் ஒரு முறை நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் முதல் அறுவடை விதைத்த தொன்னூறு நாட்களிலும் அடுத்தடுத்த அறுவடையை ஐம்பது நாட்களுக்கு ஒரு முறையும் மேற்கொள்ளலாம் ஒரு வருடத்திற்கு ஒரு ஹெக்டரிலிருந்து சுமார் நூற்று இருபத்தைந்து டன் வேலி மசால் மகசூலாக கிடைக்கும் மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in டபுள்யூ டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கவும் இனி வருவது வேளாண் சந்தை இன்றைய வேளாண் சந்தையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம் கத்திரிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் வெண்டைக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் அவரைக்காய் ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கும் புடலங்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ முப்பத்தைந்து ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் தக்காளி ஒரு கிலோ பதினைந்து ரூபாய்க்கும் இஞ்சி ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் கருவேப்பிலை ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் கொத்தமல்லி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் புதினா ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் விற்பனையானது இனி வருவது இன்றைய வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களான திருச்சி பெரம்பலூர் கரூர் தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் ஏழு புள்ளி ஒரு சதவீதமாகவும் காற்றின் வேகம் மணிக்கு ஐந்து புள்ளி ஆறு கிலோமீட்டர் ஆகவும் மண்ணின் ஈரப்பதம் பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் முப்பத்தி ஒரு புள்ளி மூன்று மண்ணின் வெப்பநிலை பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் முப்பத்து மூன்று புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் ஆகவும் சூரிய கதிர்வீச்சு முன்னூற்று எழுபத்தி மூன்று புள்ளி ஏழு கலோரி சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும் வளிமண்டல அழுத்தம் தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று புள்ளி நான்கு ஹெக்டாப அளவாகவும் காணப்பட்டது வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அநேக இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்புள்ளது இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்